வணக்கம், மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, ஞானம் பெற்ற பிறகு விடுதலைக்கு எவ்வளவு காலம் தேவை. இந்த டாபிக்ல இப்ப இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட பதில் என்ன அப்படின்னு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கேள்வி பதிலுக்கு நம்ம போகலாம். சோ இப்போ கேள்வி வந்து, ஞானம் பெற்ற பிறகு விடுதலைக்கு எவ்வளவு காலம் தேவை. சோ இத பத்தி உங்களுடைய பதில்கள் வரவேற்கப்படுகின்றன. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். கம்பராஜன் ஐயா, உங்களை அன்மியூட் பண்ணிருக்க. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். ஞானம் பெற்ற உடனே விடுதலை கிடைச்சது மேடம். அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். நீங்க எந்த வினாடியில நிகழுதோ அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வேணா டைம் எடுத்துக்கலாம். ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம மனசுல எப்ப நிகழுதோ அதே நொடியும் கூட அதான் அனுபவமாகவும் எனக்கு வருது. நன்றிமா. நன்றி. சுப்பிரமணியம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். ஞானம் பெற்ற உடனேயே விடுதலை கிடைக்கும், அதுக்கு கால அவகாசம் தேவைப்படும். Thank you ஐயா. Thank you. Thank you so much. உங்களை மியூட் பண்றேன் ஐயா. பழைய இதுகள் வந்து கண்டே இருந்து இருக்கும். அதுகளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கல விடுதலை அடைய. ஆனா ஞானம் புரிதல் அடைந்துடுவார்கள் முதல். என்னோட புரிதல பாக்கலாம். லிபரேஷன் இல்ல விடுதலைங்கிறது அடைய வேண்டிய ஒன்று இல்ல. அது வந்து நம்ம இயற்கையாகவே லிபரேட்டட் கண்டிஷன்ல தான் நம்ம எல்லாம் இருக்கோம். இப்ப நம்ம குழந்தையா பிறக்கும் போதே விடுதலை ஆகித்தான் நம்ம பிறக்கிறோம். விடுதலையிலதான் நம்ம எல்லாருமே இருக்கோம். விடுதலை என்பது உண்மை இல்ல, அந்த ஒரு இன்னசென்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் நம்ம விடுதலைன்னு நம்ம சொல்றோம். அது நமக்கு பிறக்கும் போதே இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அறிவு வளரும் போதே அந்த இன்னசென்ட் ஸ்டேட்டை நம்ம என்ன பண்றோம்னா, அந்த அறிவை பயன்படுத்தி டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். அப்புறமா நம்ம இதெல்லாம் புரிஞ்ச அப்புறமா மறுபடியும் புரிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அறிவு கீழே போட்டுட்டு இன்னசென்ட்க்கு திரும்பிடுறோம். நமக்கு நாமே சண்டை போடாம இருந்தா இன்னசென்ட்ல இருக்கும்னு அர்த்தம். எல்லாத்தையும் அது போக்குல விடுறதுதான் விடுதலை. மனச சுதந்திரமா விடுறதுதான் விடுதலை. மனதுல ஏதாவது ஒண்ணு எப்பவுமே தோன்றி கொண்டேதான் இருக்கும். அப்படி தோன்றுவது எல்லாமே மறைவதுதான் விடுதலை. அது ஃப்ரீயா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம மறைஞ்சதுன்னா அப்ப அது லிபரேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம அது தனக்குத்தானே போராடின்னு இருந்தா அது பந்தத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒரு சின்ன கதை ஒன்று பாக்கிறோம். ஒரு அப்பா இருக்காரு, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவருக்கு வந்து மூணு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ அப்ப வந்து பையன் பசங்கள்கிட்ட வந்து அவர் வந்து மருந்து வாங்க சொல்றாரு. இப்ப விசாரிக்கிறச்சு அவங்க அவங்க இருக்கிற ஊர்ல ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுல அந்த மருந்து கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. சரி அப்படின்னு அந்த பெரிய பையன் முதல்ல காட்டுல போய் நான் வாங்கி வரேன் அப்படின்னு போறான். அந்த வனத்துக்கு போச்சு. அந்த வனத்து வாசல்லையே என்ட்ரன்ஸ்லயே அந்த வன தேவதை இருக்கா. அவன் சொல்றா, சரி என்ன வேணும் அப்படின்னு கேட்கச்சு. அந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வேணும்னா, சரி நான் உன்னை அழைச்சிட்டு போறேன், உனக்கு எங்க வேணுமோ அங்கேயே கொண்டு போய் விடுறேன், ஆனா நீ முன்னாடி போ, உனக்கு பின்னாடி நான் வரேன்.
ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ திரும்பி என்ன பார்க்கவே கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். சோ அந்த பையன் முன்னாடி போறான், பெரிய பையன் பின்னாடியே அந்த வனதேவதை போறான். அப்போ அவன் சிரிக்கிறா, அவன் திரும்பி பாக்குறது இல்ல, எல்லா விதமான சவுண்ட் என்னென்னலாம் பண்றா, அப்பயும் அவன் திரும்பி பாக்குறது இல்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அழ ஆரம்பிச்சிடறா, கதறி கதறி அழறான். கதறி கதறி அழுந்தோடனே அவனுக்கு என்னவோ மாதிரி ஆயிடுறது, அவன் திரும்பி பாத்துறான். ஓ, அவன் வந்து ஆஹா நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சுறான். சோ அவன் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டாவது பையன்ட்ட சொல்றான், இந்த மாதிரி எல்லாம் அவ பண்ணா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு, அதனால நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றான். சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரெண்டாவது பையன் வரான். சோ இப்ப திருப்பியும் அந்த வனதேவதை அவ எல்லா விதமான சவுண்டையும் பண்றா, அப்புறம் அவ சிரிக்கிறா அவன் திரும்புறது இல்ல, அப்புறம் அழறா கதை கதறி அழறா அப்பயும் அவன் திரும்புறது இல்ல. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு சத்தமே இல்லை, பயங்கர சைலன்ஸா இருக்குது. அவனுக்கு அப்ப என்னடாது, அவ பின்னாடி வராளா இல்லையானே தெரியலையே, சத்தத்தையே காணுமே, இத்தனை நேரம் சிரிச்சுட்டு இருந்தா அழுதுட்டு இருந்தா என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு திரும்பி பாக்குறான். அப்ப அந்த வனதேவதை நீ இப்ப தோத்துட்ட, இப்ப நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லிடுறான். ரெண்டாவது பையன் வரான், மூணாவது பையன்ட்ட சொல்லலாம், இந்த மாதிரி எல்லாம் நாங்க ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுட்டோம், நீ பாத்துக்கோ அப்படின்றான். சோ இப்ப அந்த மூணாவது பையன் அவன் போறான். அவன் போனவனே என்ன இருக்கு, அவ ரெண்டு பேரும் சொன்னதை மனசுல வச்சுட்டு இருக்கான். அப்போ அவ வந்து எல்லா விதமாவும் ட்ரை பண்றா, சிரிக்கிறா அழறா சைலண்டா இருக்கா, அவன் கண்டுக்கவே இல்லை. நீ இருந்தா என்ன செத்தா என்னங்கிற மாதிரி அவன் கண்டுக்கவே கண்டுக்காம திரும்பாம அவன் போறான். போய் கடைசியில அந்த மருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்துறான் அப்படின்னு கதை. இப்போ இந்த வனதேவதை தான் நம்மளோட மைண்ட், இந்த சன்ஸ் பிள்ளைகள் தான் நம்மளோட இன்டெலக்ட். அதோட ஜாப் என்ன, வெளிப்புறத்துலதான் போக்கஸ் பண்ணதுதான் அதனோட வேலை. இந்த மனசு என்ன பண்ணும், ஆசை காட்டி மோசம் செய்யும், அது நம்மளோட அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணும். ஆனா அந்த இன்டெலெக்ட் வந்து புறத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, அகத்துல ஃபோக்கஸ் பண்ணாம புறத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, எனக்கு இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள அகத்தை பொறுத்த வரைக்கும் நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு அது வெளியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணது தான் இந்த இன்டெலெக்டோட வேலைன்னு புரிஞ்சுக்கிறது. இதுதான் நம்ம விடுதலைன்னு நம்ம சொல்றோம். இந்த மனசோட டிசப்பியரன்ஸை தான் நம்ம விடுதலைன்னு சொல்றோம். மூமெண்ட் பை மூமெண்ட் பை மூமெண்ட் மனசு வந்து டிசப்பியர் ஆயிட்டு தான் இருக்கு. அது அப்படின்னா அது வந்து மனசே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது இருக்கு. ஆனா இப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சு நம்ம மனசுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா அப்ப அங்க பந்தம் ஏற்படுறது. பந்தம் எப்போதுமே இன்பத்தை நோக்கி தான் வரும். இன்பமா இருக்கணும்னு நினைப்பதுதான் பந்தம். அதே மாதிரி துன்பம் வேண்டான்னு நினைக்கிறதும் பந்தம். துன்பத்தை ஏற்றி பழகினாலே அது விடுதலையில கொண்டு போய் நம்மளை விட்டுடும். துன்பத்தை ஏற்று பழகணும், அதே மாதிரி இன்பத்திடம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்வாரு. இந்த துன்பம் வந்து விடுபட விரும்பும், அது டிசப்பியர் ஆக விரும்பும். இன்ப துன்பத்தை சட்ட பண்ணாம நம்ம இருக்கிறச்சே அது தானாவே அது டிசப்பியர் ஆயிடும். இந்த மாதிரி இந்த மைண்ட் டிசப்பியர் ஆகுதுதான் விடுதலைன்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு ஹெல்தி பாடி அப்படின்னா என்ன, அது வந்து இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறது தான் நம்ம ஹெல்தி பாடின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஹெல்தி மைண்ட் அப்படின்னா மனது வந்து சுத்தமான நிலையில இருக்கிறது தான், அது அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கிறது தான் நம்ம ஹெல்தி மைண்ட்னு சொல்றோம். எப்ப அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட் ஏற்படும் பார்த்தோம்னா, ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கிறச்சே அன்கான்சியஸ் ஸ்டேட்டை தானாவே நடக்கும். எதையுமே சட்ட பண்ணாம இருக்கிறச்சே தான் அந்த ஆரோக்கியமான மனநிலை நம்மளுக்கு ஏற்படுறது. எல்லா உணர்வுகளையும் அது போக்குல போக விடும்போது அந்த பிரவாக நிலை ஏற்படுறது, அதுதான் ஃப்ரீ ஃப்ளோல இருக்கிற நிலை. இந்த ஞானம் கிடைச்சா பிரவாகம் ஏற்படும்னு நினைக்கிறாங்க. ஆனா பிரவாகம் ஏற்படணும்னு நினைக்கிற முயற்சியே பிரவாகத்திற்கு தடையா இருக்கு. ஏன்னா பிரவாகம் ஏற்படக்கூடிய ஒன்று இல்லை, அது ஏற்கனவே இருப்பதுதான். அது ஆல்ரெடி நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு, நம்ம தான் அதை டிஸ்டர்ப் பண்றோம். அப்படி நம்ம டிஸ்டர்ப் பண்ணச்சே அது ஸ்டக் ஆகுது, அது ஒரு இடத்துல நிலைய நிக்கிறது, அங்க ஒரு தடை ஏற்படுது. அப்ப என்னது, நம்ம ஒண்ணும் ஒரு புதுசா எதையும் கொண்டு வரல, இல்லாதது எதையும் நம்ம கொண்டு வரல, ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா. சாரி, ஏற்கனவே அது அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம அந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம அதை தொந்தரவு பண்ணறதை நிறுத்திட்டோம்னா அப்ப என்ன ஆகுது, அந்த கணமே விடுதலை தான். விடுதலை தள்ளி போக சான்ஸே இல்லை. இப்ப சொன்னவங்களாவும் அருமையா சொன்னாங்க, அந்த கணமே அந்த க்ஷணமே நம்மளுக்கு விடுதலை தான்னு சொன்னாங்க. அடுத்த க்ஷணம் கூட கிடையாது, அந்த கணமே நம்ம விடுதலையா தான் இருக்கும்.
இப்ப ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. அதுல பல மீன்கள் அதுல போயிட்டு இருக்கு. ஒரு மீன் மட்டும் அந்த ஆத்தோட போக்குக்கு எதிரா போறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மீன் தடுக்கிறதுனால அந்த தண்ணி வந்து ஸ்லோவா போகுமா? இல்ல, அது மாத்தின்றுமா பாதைய? இல்ல. சப்போஸ் அந்த மீன் வந்து பெரிய மீனா இருந்ததுன்னா அந்த பெரிய மீன் ஆக்குபை பண்ற ஸ்பேஸ் அந்த அளவுக்கு வாட்டர் கொஞ்சம் ஸ்லோவா போகலாம், அவ்வளவுதான். இப்ப மீன் வந்து புரிஞ்சு தடுக்கிற அது என்ன தடுக்கிறதோ அந்த போராட்டத்தை விடுறப்போ அந்த விட்ட கணத்திலேயே அந்த தண்ணி என்ன பண்ணும், அந்த மீனையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். இதுதான் நடக்கிறது. இப்போ நம்ம அறிவு மனசுல வர எண்ணங்கள் உணர்ச்சிகளோட போராடுறது, போராடினாலுமே அது போகிறது தான், ஆனா கொஞ்சம் லேட்டா போறது, அவ்வளவுதான். உடனடியா போற எண்ணம் இல்ல உணர்ச்சி ஒரு நாள் கழிச்சு போகலாம், இல்லைன்னா அரை நாள் கழிச்சு போகலாம். எப்படி தடுத்தாலும் அது நிக்காது, கொஞ்சம் லேட் ஆகிறது, அவ்வளவுதான். ஆனா அது போறது கண்டிப்பா அது போய்தான் தீரும். எந்த கணத்துல நாம புரிஞ்சுக்கிறோமோ அந்த கணமே விடுதலை தான். ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறது தான் நாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். எந்த கணத்துல நாம முயற்சிய கை விடுறோமோ அந்த கணத்திலேயே பிரவாகம் ஸ்டார்ட் ஆயிடுறது. சோ இப்ப மைண்ட் வந்து இப்ப ஆல்ரெடி லிபரேட் ஆயிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த இயக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணி அது குறுக்கீடு பண்றோம். அந்த குறுக்கீட்டை நிறுத்தச்சே அந்த ஃப்ளோல தடையே இல்லை. இப்ப அதே மாதிரி இப்ப ஒரு தண்ணி அதே எடுத்துக்கோங்க, ஓடுற தண்ணியில நம்ம ஒரு விரலை வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகுது, அங்க ஒரு சுழல் ஏற்படுறது, அங்க அது சின்ன தடை ஏற்படுறது, ஆனா திருப்பி தண்ணி அது ஓடிட்டுதான் இருக்கு. அப்போ அந்த ஃப்ரீ ஃப்ளோவை நம்ம பார்க்க பார்க்க, நம்ம மனசுக்குள்ளேயும் அந்த ஃப்ரீ ஃப்ளோவை பார்க்க பார்க்க அது நம்ம புரிஞ்சுக்கிறோம், அது தானா ஓடுறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுல திரும்பி போறதுக்கோ அது அதை மாத்தி யோசிக்கிறதுக்கோ அதுல ஒன்றும் வழியே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஸ்விம்மிங் கத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை ஸ்விம்மிங் கத்துட்டோம், இல்லை சைக்கிளிங் கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் பழகிட்டோம் அப்படின்னா அது லைஃப் டைம்க்கு அது அவ்வளோதான். அதை நம்ம மறக்கவும் மாட்டோம், அதை நம்ம மாற்றவும் மாட்டோம். அது வந்து நம்மளோட சிஸ்டத்திலேயே அடாப்ட் ஆயிடுறது. நம்ம வந்து ஸ்விம்மிங்கை நல்லா கத்துட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம தண்ணிக்குள்ள நம்ம போகச்சே தானாகவே ஸ்விம் பண்ணுறோம். அப்ப வந்து அது வந்து இன்வாலண்டரியா நடக்கிறது அப்படின்னு தானாவே நடக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி ஒன்னுத்துல நம்ம எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம், நம்ம பழகி பழகி அதுல பண்ணிட்டோம் அப்படின்னா புறத்துல ஒரு செயல், அப்போ அது வந்து தானாவே அது எந்த ஃப்ளோல போகணுமோ அது போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ விடுதலைங்கிறது என்ன? இன்னொரு வீட்டுல பார்த்தோம்னா எல்லா ஸ்டாண்டையும் கைவிடுறது தான். எல்லா அனுபவங்களையும் நம்மளோட எது எந்த அனுபவத்துல நம்ம தடப்படுறோமோ அது வந்து நம்மள வந்து அந்த ஸ்டாண்டுல அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போற மாதிரி நம்மளுக்கு தோணலாம். சப்போஸ் எப்பயாவது நம்ம ஒரு அனுபவத்துல நம்ம மாட்டின்ட்டோம் அப்படின்னா நம்ம அந்த புரிதல்ல இருந்து தள்ளி போயிட்ட மாதிரி தோணலாம். இல்ல, யுவென்ச்சுவலா திருப்பியும் நம்ம அங்கதான் வருவோம், வந்து அதை நம்ம அந்த ஃப்ளோல நம்ம விட்டுடுவோம். இப்ப இந்த விடுதலை எங்கேயுமே நம்ம தேங்கறது இல்லை, நம்ம அதை சுதந்திரமா விடுறோம், சுதந்திரமா நம்மளும் இருக்கோம். அப்படி சுதந்திரமா இருக்கிறச்சே நம்ம கிட்ட ஒரு மலர்வு நடைபெறது, ஒரு மலர்ச்சி ஏற்படுறது. அந்த எல்லாத்துக்குமே நம்ம ஸ்பேஸ் கொடுக்கறச்சே நம்ம அப்படியே ஸ்பேஷியஸா ஆயிடுறோம். அதுதான் அந்த விடுதலையோட ஒரு அழகான அறிவம். இந்த விடுதலைக்கு கால நேரம் ஆகணும்னு அவசியமே கிடையாது. இந்த விடுதலைங்கிறது அடையக்கூடிய விஷயம் இல்லைங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நிறைய தினமா நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். அது விடுற நிலைதான், ஏற்கனவே இருந்துதான் அது இருக்கு, அதை டிஸ்டர்ப் பண்ணாம ஃப்ரீயா விடுற நிலைதான் அது. அடையப்படும் எதுவுமே விடுதலையா இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லா அடைவுகளும் விடுபட்ட நிலைதான் விடுதலை. அடையக்கூடியது அப்படின்னா அது லேட் ஆகலாம். இருக்கிறத விடக்கூடியதுக்கு எதுக்கு லேட் ஆகணும்? இப்போ அது எப்போ அதை விடுறோமோ அந்த கணமே அது போயிடுறது. சோ அடுத்த கணம் கூட இல்ல, அந்த கணமே நம்ம விடுதலை ஆயிடுறோம். சோ எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ விடுதலை அந்த கணத்திலேயே ஏற்படுறது. இப்போ ஒரு ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, இந்த விடுதலை அல்ல பிரவாகம் அப்படிங்கிறது மனசுக்கா அறிவுக்கா? இதுக்கான பதில நீங்க சொல்லுங்க. அதிலட்சுமி மேடம், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேமா, நீங்க பேசலாம்.
நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வணக்கம். வணக்கம். விடுதலை அறிவுதானே போராடுது, என்ன வரும் பொழுது அத போக விடாம அறிவு தான் போராடுது, மனசுக்கு தான் விடுதலை. அறிவை வந்து நம்ம போராடுறத கண்டுபிடிச்சு நிப்பாட்டுறதுக்கு பல ஆங்கிள் அது திரும்ப திரும்ப போராடுது. நம்ம சரி இது என்னன்னா வந்துச்சு அப்படின்னு நினைச்சா கூட திரும்ப திரும்ப பல ஆங்கிள்ல போராடிக்கிட்டேதான் இருக்கு. அதனால மனசுக்கு தான் விடுதலை, அறிவுக்கு புரிதல் தான். நன்றி, தேங்க்யூமா. விடுதலை வந்து பிரபாகமாக போய் கொண்டிருக்கிறது. மனசு பிரவாகமா போறதா அறிவு பிரவாகமா போறதா? விடுதலை, விடுதலை தான் பிரவாகமா போகுது. சரி, ஓகே. சரி ஐயா, ஓகே, தேங்க்யூ ஐயா, நன்றி. ஓகே, பாஸ்கர் அரக்கோணம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம். மனசுதான் பிரவாகமா பிரவாகமா மாறணும், பிரவாகமா தேவைப்படும். மனசுதான் பிரவாகமா மாறணுங்கிறீங்களா? ஆமா, ஆமா. பந்தமும் மனசுக்குதான் இருக்கு, விடுதலையும் மனசுக்குதான் வேண்டும். ஓகே, ஓகே ஐயா, தேங்க்யூ ஐயா. வணக்கம். ஓகே, இப்ப விடுதலை அல்லது பிரவாகம்ங்கிறது மனசுக்கா அறிவுக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசு வந்து விடுதலையோட தான் இயங்கிட்டு இருக்கு. நாம டிஸ்டர்ப் பண்றதுனால கொஞ்சம் தாமதம் ஆகலாம், ஆனா அது விடுதலையோட தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நாம டிஸ்டர்ப் பண்ற அந்த அறிவு எப்போ வேலை இல்லைன்னு முடிவு பண்ணுறதோ அந்த கணமே அறிவும் விடுதலை ஆயிடுறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அறிவுக்கு ஏற்படும் விடுதலையை தான் தடையாக இருக்குது. அது எப்போ புரிஞ்சுக்கிறதோ அந்த கணமே அறிவும் விடுதலை ஆகிறது, அறிவும் ஃப்ரீ ஆயிடுறது. இதுதான் பதில். நீங்க வாங்க, உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. சதாசிவம் ஐயா சொல்லுங்க ஐயா, பேசுங்க ஐயா. அறிவு வந்து எப்பவும் எங்களுக்கு எங்களை அறியாமலும் வந்து கண்டுதான் இருக்குது, ஆபரேட் பண்ணி கண்டுதான் இருக்கு. அறிவு என்ன பண்ணிட்டு நாங்கள் எங்களை அறியாமலே அது ஆபரேட் பண்ணி கண்டுதான் இருக்கு. சரி, அப்படி இருந்து அப்ப அத விடுதலையே டிஸ்டர்ப் பண்ணி கண்டு இருக்கு. அறிவுதான் விடுதலைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. மனசு வந்து விடுதலையா தான் ஐயா இருக்கு, அது வந்து எப்பயுமே ஃப்ரீயா தான் இருக்கு. நம்ம பிறக்கறச்சேயே நம்ம ஃப்ரீயா தான் நம்ம பிறக்கிறோம், விடுதலையோட தான் நம்ம பிறக்கிறோம் இல்லையா? அப்புறம் அறிவு வளர வளரதான் என்ன ஆறுது, நம்ம அது வந்து புறத்துல பாக்குறது எல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறச்சோ, அதே மாதிரி அகத்திலயும் இதெல்லாம் நான் சாதிச்சுடணும், எனக்கு இப்படி வரக்கூடாது, இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த எண்ணம் தான் வரணும், இந்த தாட்டு வரணும் வரக்கூடாது, இந்த இமோஷன்ஸ் வரணும், இந்த இமோஷன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு போராடுறது யாரு? அந்த அறிவு. அந்த அறிவு என்ன நினைச்சுக்கிறது, வெளி உலகத்துல நான் இவ்வளவு சாதிக்கிறேனே, அதே மாதிரி உள்ளேயும் என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு அறிவு நினைக்கிறது இல்லையா? சோ எப்ப அறிவு வந்து என்னால அது ஒண்ணுமே பண்ண முடியாது, அகத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள என்னால செய்யறதுக்கு ஒரு வேலையுமே இல்லை, இங்கே எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை அப்படின்னு புரிஞ்சு விடுறதோ, அந்த க்ஷணமே நம்ம விடுதலை ஆயிடுறோம். சோ அந்த விடுதலை யாருக்கு, மனசுக்கா அறிவுக்கான்னு பார்த்தோம்னா, அறிவுக்கு தான் விடுதலை. மனசு எப்பயுமே விடுதலையில தான் இருக்கு,
நம்ம எப்பயாவது கை வைக்கிறச்சே அது கொஞ்சம் லேட் ஆற மாதிரி தோணலாம் அவ்வளவுதான். ஆனா அது திருப்பி அது ஓடி போயிடுறது. வர எண்ணங்கள் வருது போயிடுறது, வர 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 உணர்ச்சிகள் வருது போயிடுறது. நம்ம அறிவை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணச்சுதான் அங்க ஒரு தடை ஏற்படுற மாதிரி இருக்கு. நம்ம எப்ப அதை நம்ம கையை வச்சு எந்த முயற்சி பண்ணாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் புரிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த புரிந்த க்ஷணமே அப்ப வந்து நம்ம விடுதலை ஆயிடுறோம். சோ அந்த அறிவுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஆனா அறிவு வந்து விடுதலையே ஒன்றும் செய்ய முடியாது. அறிவால் மனசு விடுதலை போயிட்டேதான் இருக்கு. அறிவு வந்து அந்த பந்தத்தை உண்டாக்குது. அந்த பந்தம் வந்து ஏற்படுறது எங்கன்னா அறிவுக்கு, சாரி மனதுக்கு தான் ஏற்படுது. அப்ப மனதுக்கு தான் பந்தமும் இருக்கு. அறிவு தன் செயல நீக்கும் போது மனம் வந்து ஃப்ரீயா திரும்பவும் இயங்குது. அப்போ பந்தமும் மனசுக்கு தான், விடுதலையும் மனசுக்கு தான் நம்ம வருது. அறிவு வந்து நான் செயலை செய்து விட்டுருது, அவ்வளவுதான் பண்ணது ஒழிய. அதனால பாதிக்கப்படுறது மனம்தான் பாதிக்கப்படுறது. விடுதலை அடையிறது மனதில் இருந்து. அப்போ மனம் தானே பந்தத்துக்கும் விடுதலைக்கும் விழுகுது. இப்ப மனசுக்கு வந்து ஒரு எண்ணம் வருது, இல்ல ஒரு உணர்ச்சி வருதுன்னு வச்சுக்கோங்கயா. இப்ப வந்து நீங்க வந்து அது வந்து வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அது வந்து எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு நீங்க போராடுறீங்க. ஆனா அந்த வந்த உணர்வும் வந்த எண்ணமும் நீங்க எவ்வளவு பிடிச்சு வச்சாலும் அது போயிடும். நீங்க இன்னைக்கு போகலாம், இல்ல நாளைக்கு போகலாம், இல்ல நாளைக்கு போகலாம், அது எப்படியும் அந்த ஃப்ளோல அது போகத்தான் போறது. சோ இப்ப இங்க போராடின்னு இருக்கிறது யாரு? அறிவு தானே அங்க போராடுறது. இது வேணும், இது வேண்டாம், இது பிடிச்சுக்கணும், இது பிடிச்சுக்க கூடாது, இது எனக்கு இருக்கணும், இருக்க கூடாதுன்னு அந்த போராடின்னு இருக்கிறது மனசு இல்ல. மனசுல வர எண்ணங்கள் உணர்ச்சிகள் நீங்க என்ன தடுத்தாலும் அது வரப்போறது, அது போக போறது. அத நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் அந்த அறிவு வந்து அந்த மனசு பொறுத்த வரைக்கும் தோல்வியை ஒத்துண்டுதுன்னா அப்ப அந்த அறிவுக்கு விடுதலை கிடைக்கிறது. மனசு எப்படி இருந்தாலும் அது நீங்க எவ்வளவுதான் ரீடைன் பண்ணணும்னு நினைச்சாலும், எவ்வளவுதான் போஸ்ட்போன் பண்ணணும்னு நினைச்சாலோ, இல்ல ஒரு தாட்டையோ உணர்ச்சியோ டிஸ்மிஸ் பண்ணணும்னு நினைச்சாலோ, அப்போ அங்க நம்ம அது பண்ண முடியாது. ஒரு டெம்பரரியா வரா மாதிரி இருக்கலாம். ஒரு தண்ணி இருக்கையா, அந்த இடத்துல நம்ம கைய வைக்கிறோம், அப்ப அந்த சின்ன சுழல் ஏற்படும் அந்த இடத்துல. ஆனா அந்த மனசுல வர எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் ஓடிண்டேதான் இருக்கு. நம்ம அந்த கைய வைக்கிற இடத்துல ஒரு சுழல் வரா மாதிரி இருக்கிறச்சே அது கொஞ்சம் தடைப்படுற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அது ஓடிண்டேதான் இருக்கு. ஆமா, தடைக்கு தண்ணியில தானே வருது, கையில ஏதோ. அப்ப தடை எடுக்கிறதும் தடை ஏற்படுற இடமும் தண்ணி தான். தண்ணி ஃப்ளூயா ஃப்ளோ ஆகிறதும் இடமும் தண்ணி தான். அப்ப மனம் தானே பந்தத்துக்கும் இதுக்கும் காரணமா இருக்கு. விடுதலை, நீங்க கைய எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கைய எடுக்காம அங்கேயே வச்சுட்டு இருந்தா கூட தண்ணி ஓடுற ஓட்டத்துல அது போயிட்டேதானே ஆயிருக்கும். நீங்க வைக்கிற இடத்துல இருக்கிற தண்ணி மாறிக்கிட்டே இருக்குமே தவிர அதே தண்ணியில நீங்க கைய வச்சு அதே சுழல் அப்படியே தங்காது. அது ஓடிண்டேதான் இருக்கும். அறிவுதான் அங்க வந்து புரிஞ்சுக்கணும். இங்க நம்மளுக்கு கம்ப்ளீட் தோல்வி அப்படிங்கறத புரிஞ்சுட்டு கைய எடுக்க வேண்டியது அறிவோட வேலை. அதுதான் அங்க போய் தடுத்து விடுதலை இல்லாம நினைச்சிட்டு போராடின்னு இருக்கிறது அறிவுதான். அப்ப கைதான் அறிவு, நீர் வந்து மனம் அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்களா மேடம்? அதுல ஓடுறது கை வைக்கிறது, கை வைக்கிறதுனால தடை எங்க ஏற்படுது? நீர்ல தானே ஏற்படுது. ஆமா, அது டெம்பரரி. அதான் சொல்றேன், தடை ஏற்படுது ஐயா, ஏற்படலைன்னு சொல்லுங்க. அது டெம்பரரியா இருக்கும். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த தண்ணி அங்க நிக்கும், அவ்வளவுதான். அப்புறம் அங்க நீங்க கையை எத்தனை நேரம் அங்க வச்சாலுமே அதே தண்ணியில அந்த தடை அப்படியே இருக்காது இல்லையா? தண்ணி ஓட 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 உங்க கை தான் அங்க இருக்கும். அது மாட்டுக்கு அது
அந்த இப்ப ஒரு எண்ணமே எடுத்துக்கோங்க, ஒரு உணர்ச்சியே எடுத்துக்கோங்களேன், நீங்க எந்த இன்டென்சிட்டியில அது ஆரம்பிச்சதோ அதே இன்டென்சிட்டியில உங்களுக்கு கண்டினியூ ஆகாது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது ஓடிண்டே இருக்கு, அது பிரவாகமா தான் இருக்கு. நம்ம தான் அது வந்து அது எதுவும் இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு நம்ம அதை பிடிச்சிக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம், அதை மாத்தணும்னு நினைக்கிறோம், இல்ல அதை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோம், இல்ல நல்லதா இருந்ததுன்னா அதை ரீடெயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நம்மளோட அறியாம தான், அறிவு தான் அறியாமையில இருக்கு. அதனால அறிவை வச்சு அறிவை கீழே போட்டுட்டோம் அப்படின்னா அப்ப அதுதான் புரிதல். சரி, நல்லது, நன்றி. எண்ணங்கள்லாம் தானா போகுது, நம்ம செயலுக்கு தேவையான எண்ணத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்து வெளியே அறிவு மூலம் அதை செயல்படுத்திக்கிறோம். இதே அறிவு என்னோட பொறுப்பு தான். வெளியில எல்லாத்தையுமே பாக்குறது எப்படி என்னோட பொறுப்பு, என் குடும்பத்தை பாக்குறது என்னோட பொறுப்பு, அத என்னோட சுற்றம் சூழல்ல இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணி பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி என் மனசை சரியா வச்சுக்கிறதும் என்னோட பொறுப்பு தான் அப்படின்னு அந்த அறிவு நினைக்கிறது. ஆனா அறிவை வச்சு நம்ம அப்புறம் அது வந்து அது திண்டாடி நம்ம அது சண்டை போட்டு என்னன்னோ அலறி கதறி அழுது எல்லாம் பண்ணி எல்லாம் பாக்குறது நாங்க ஒண்ணுமே நடக்கல. மனசை நம்ம எப்படி பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அது அப்புறம் கடைசியா நொந்து நூடுல்ஸ் ஆகி அதை புரிஞ்சுக்கிறது. சோ அதை புரிஞ்சு அப்புறம் அதை கைவிட்டுறது. எந்த க்ஷணம் அறிவு வந்து புரிஞ்சுக்கிறதோ என்னால இந்த மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது, மனசை பொறுத்த வரைக்கும் எனக்கு பொறுப்பே இல்லை, என்னோட பொறுப்பு எல்லாமே வெளியில தான், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது வெளியில. புரிதலே இப்போ அந்த அறிவு அங்க இருந்து விடுதலை, அறிவு வெளியே வந்துட்டாதான் புரிதல் இல்ல. அறிவு புரிஞ்சுக்கணும், ஆமா புரிஞ்சுட்டு அதை கை எடுத்துடணும், விட்டுடணும். மனசை என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அதுகிட்ட கம்ப்ளீட் சரண்டர் ஆயிடணும், தோல்வி அடைஞ்சிடணும். அதுதான் சரணாகதி. அறிவு வந்து மனசு கிட்ட சரணடைகிறது இல்லையா, அதுதான் சரணாகதி. இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்ப நம்ம பேசும்போது நம்ம அறிவு தான் அங்க உள்ள புரிஞ்சுக்கணும். புரிதலே புரிதல் உண்டாகிறதே அறிவாலதான். ஆமா ஆமா, மனசுல எல்லாமே தானா தோன்றி தானா மறையிறது. மனசுல அப்ப எண்ணங்கள், மனசுல எண்ணங்கள் எல்லாம் தானா அறிவால வர்றதில்ல இல்லைங்க மேடம். மனசுல இருக்க மனசுல எண்ணங்கள் வருது, அறிவு அந்த எண்ணத்தை எடுத்து வெளியில புறத்துல ஏதாவது செய்யறதுக்கு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது, புறத்துல செய்ய ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அதை விட்டுறது. எனக்கு வந்த எண்ணம் இது நல்ல எண்ணம், இது கெட்ட எண்ணம், இந்த எண்ணம் எனக்கு வரணும், இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது யாரு, மனசு இல்ல. ஏன்னா மனசுல அது தானா வருது, அது தானா போயிடுறது. அறிவுதான் நினைக்கிறது, ஆஹா இந்த எண்ணம் போய் நம்மளுக்கு வந்துருதே, இந்த உணர்ச்சி வந்துருதே, ஐயோ நம்ம கோபம் இப்படி பட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறது அந்த இதுதானே. அறிவுதான், அறிவுதான். நோ ஆடியோன்னு அமைச்சிருக்காரு ஒருத்தர். ஆடியோ ஓகேயா இருக்கு இல்லையாமா, கேக்குறது இல்லையா? செயல்படுறதான் அறிவுதான், அப்புறம் அது தானா போயிடுது. இந்த புரிதலே நம்மளுக்கு வந்து இப்ப அறிவு அறிவாலதான் புரிஞ்சுக்கிறோம். அறிவு வெளியே போயிடுச்சுன்னா புரிதலா? ஆமா, அறிவை வச்சு அறிவை கீழே போடுறதுதான் புரிதல். ஓஹோ, அறிவை அறிவால் புரிஞ்சுக்கணும். ஆமா, நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் அதான் என்ன இது, நீங்க திடீர்னு இப்படி அறிவு தான் போகணும்னு சொல்லி சொன்னதையும் ஒரு சின்ன இது என்ன
நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றோம். ஆனா இப்ப விளக்கமா அறிவு தான் உள்ள வந்து இப்ப அறிவாலதான் புரிஞ்சுக்கணும். நம்ம அறிவு உள்ள வந்து செயல்படும் போதுதான் அப்புறம் அது தானா விட்டுட்டு போறதும் அறிவு தான். அந்த அறிவு மனசுகிட்ட தோல்வி அடையணும், சரணாகதி அடைஞ்சணும், சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர். என்னால ஒண்ணு ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, நீ எப்படி வேணா இரு அப்படின்னு. அதுக்குதான் அந்த கதையில சொன்னேன், அந்த பின்னாடி வர அந்த வனதேவதை வந்து மனசுமா அது எல்லாத்தையுமே காமிக்கும். அது பிளஸ் காமிக்கும், நெகட்டிவ் காமிக்கும், எல்லாமே காமிக்கும். அந்த முன்னாடி போற பையன் வந்து அறிவு, அந்த அறிவுக்கு வேலை என்ன, வெளியில என்ன பண்ணணும், அங்க போய் மருந்து எடுக்கணுங்கிறது மட்டும்தான் அவனோட போக்கஸ் கான்சென்ட்ரேஷன் எல்லாம் அங்கதான் இருக்கணும். கவனத்தை அங்க திருப்பாம உள்பக்கமா திருப்பிட்டான் அப்படின்னா அங்க உள்ள போராட்டம் ஆரம்பிச்சிருது. இந்த கவனத்தை நம்ம எங்க வைக்கிறோமோ அங்க நம்ம வேலை நடக்கிறது இல்லையா. வெளியில வச்சோம் அப்படின்னா வெளியில வேலை சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அதே கவனத்தை உள்பக்கமா நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா அப்ப போராட்டம் ஆரம்பிக்கிறது. அது ஏன் அந்த பையன் வந்து இந்த வனதேவதை பத்தி நீ ஏன் அழற, நீ ஏன் சிரிக்கிற, நீ ஏன் இப்படி வரலன்னு கேள்விப்படுற, கேக்குற மாதிரி, கேள்வி கேக்குற மாதிரி. அதெல்லாம் அறிவு தான், அதெல்லாம் அறிவு. அந்த பசங்க எல்லாமே அறிவு. அந்த கதையில அறிவு உள்ள அறிவுக்கு வேலை வெளியேதான், அவ்வளவுதான், உள்ள வேலையே கிடையாது. அறிவு இவ்வளவு காலமா அறிவுதான், அறிவு பேரறிவுன்றதுதான் அப்படி பெருசுன்னு. ஆனா அறிவினுடைய செயல்பாடுனாலதான் மனசுல நம்மளுக்கு இந்த மாதிரி புரிதலே இல்லாத இவ்வளவு காலமா அறிவாலதான் இருந்திருக்கிறோம். அப்ப தப்பா, ஆமா, அறிவால நம்ம உள்ள ஏதாவது செஞ்சுடலாம், நம்மள எப்படியாவது மாத்திடலாம், இந்த இந்த உணர்ச்சிகள் வர முடியாம நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு நம்மளும் எவ்வளவோ போராடி பார்த்தோம் இல்லையா. இந்த அறிவை வச்சு இந்த எண்ணம் வரணும், இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த உணர்ச்சி வரணும், இந்த உணர்ச்சி வரக்கூடாது அப்படின்னு நம்ம எவ்வளவோ போராடி பார்த்தோம். நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? பண்ண முடியல. அதான் அறிவை வச்சுதான் மனசை இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அறிவாலதான் போராட்டமே. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அதுதான். உள்ளுக்குள்ள நம்ம போராடுறோம் இல்லையா, அதுதான் பிரச்சனைக்கு காரணமே. வெளி பிரச்சனையே தீக்கிறது அது வேற விதம். அது நம்ம சாமர்த்தியமா வெளியில நம்ம எப்படி வேணா டீல் பண்ணிக்கலாம், நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி. வாழ்க்கை செயலுக்கு 100% அறிவு பயன்படுது. ஆமா, உள்ளுக்குள்ள அறிவுக்கு மைனஸ் தான், ஒண்ணும் இல்ல, ஜீரோ. இப்ப நீங்க ஜீரோவை எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும்? அது ஜீரோ தான், அவ்வளவுதான். அதுதான் அறிவு மனசுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப், அவ்வளவுதான். நல்ல அருமையா, கொஞ்சம் புரியாத, கொஞ்சம் கன்ஃபியூ ஒரு மாதிரி இருந்தது, இப்போ நல்லா புரிய வச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இது நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றது இன்னைக்கு இது அறிவாலதான்ன்றத நல்லா தெளிய வச்சுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம்மா, ரொம்ப நல்ல தெளிவா சொன்னீங்க. அதான் கரெக்ட், புரிதலே அறிவுக்கு தான், அறிவு புரிஞ்சாதான் மனசை வந்து பிரபாவமா விட முடியும். அதான் கரெக்ட். உள்பக்கம் ஒண்ணு, மனதா அறிவை கொண்டு மனதால எதுவும் செய்ய முடியாது. மனதை கட்டுப்படுத்தவோ, மனதை இயக்கவோ, மனதில் உள்ள கஷ்டங்களையோ இன்பங்களையோ கூட்டவோ குறைக்கவோ முடியாதுங்கிறத அறிவு தான் புரிஞ்சுக்கணும். அறிவு புரிஞ்சுக்கிட்டு அதே நேரத்துல அதுக்கு பேர் தான் புரிதல். அந்த புரிதல் கிடைச்ச மாத்திரத்துல அறிவுக்கு விடுதலை கிடைச்சிருது, மனதுக்கும் அது பிரபாவமா இயங்கிட்டு இருக்கு. நல்ல அருமையான விளக்கம், நான் அதெல்லாம் உண்மையும் கூட. இது வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, பட் கரெக்ட் பண்ணிட்டீங்க. எப்படின்னா அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்க தண்ணியில கை தான் அறிவு, விரல் தான் அறிவு. விரல் வந்து போய் அதை டிஸ்டர்ப் பண்ணுது, அது எப்படி வேணாலும் ஓடிட்டு போகுது. அதே தண்ணி, பழைய தண்ணி, புது தண்ணியும் ஓடிக்கிட்டு இருக்கு, விரல் தான் போய் டிஸ்டர்ப் பண்ணுது. விரல் அறிவை எடுத்துட்டோம்னா தண்ணி பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அறிவு, அறிவுக்கு அறிவால மனதை எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் புரிதலே. அந்த புரிதல் கிடைத்த மாத்திரத்திலே விடுதலையும் கிடைச்சிருது அறிவு. ரொம்ப சூப்பர்மா, ரொம்ப நன்றிமா. அகம், மனம், உடல் இதெல்லாம் வந்து அகத்தை சேர்ந்தது. அறிவு
வந்து அகத்துக்குள்ள வேற வேலை ஒரு வேலை செய்யாது, அறிவை பொறுத்த அளவுக்கு புற வேலை எழுத்தான். இப்ப மேடம் உடல்நிலை சரியில்லாத போது அது அகத்தோட சேர்ந்ததுதான், அதுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கு இந்த அறிவை வச்சு தானே நம்ம பண்ண முடியும். அறிவை வச்சு என்ன பண்ணுவீங்க? ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மேடம், ட்ரீட்மெண்ட் டாக்டர் கிட்ட போறது. அதெல்லாம் புறத்துல பண்றீங்க இல்லையா? புறத்துல நீங்க செய்யற செயலுக்கு எல்லாமே அறிவை யூஸ் பண்ணலாயா? அது அகத்துக்காக தானே மேடம் பண்றோம். உடம்புல வந்து உங்களுக்கு ஒரு வலி வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு புறத்துல தானே உங்களுக்கு அந்த வலி தெரியுது. உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு வலி இருக்கிறது எங்க தெரியுது? வெளியில தானே ஐயா தெரியுது. பாடியில ஒரு வலி வருது இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு தலைவலி வருது, எது இருந்தாலும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் புறம் சார்ந்த விஷயங்கள். எப்படி மேடம் அது அகம் சார்ந்தது? எப்படி வெளியில வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ இல்ல அறிவு சொல்றீங்க ரைட்டு, வெளியில ரைட்டுங்க, ஆனா அகம் மனம் உடல் எல்லாமே அகம் சார்ந்ததுன்னு சொல்றீங்க. தானா இயங்குறது எல்லாமே அகத்தை சேர்ந்தது. வெளியில நம்ம புறத்தை கை அசைக்கணும், இப்ப நம்ம பேசணும், தலையாட்டணும், இதெல்லாம் பண்றோம் இல்லையா, இதெல்லாம் புறத்தை சார்ந்தது. உடல்ல வந்து அகமும் இருக்கு புறமும் இருக்கு. உடம்புல வந்து உங்களுக்கு ஒரு வலி வருது அப்படின்னு நீங்க மருந்து வாய் வழியா போட்டுக்கிறீங்க, இல்ல அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, இல்ல ஆயின்மெண்ட் அப்ளை பண்றீங்க, இதெல்லாம் பண்றதெல்லாம் புறத்துல நம்ம செய்யறோம். மேடம் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. நீங்க சொல்றது வந்து ஏத்துக்கிறவும் முடியுது, அதாவது குழப்பமா இருக்கு. அதாவது இப்ப பேசுறவங்க ரெண்டு மூணு பேருமே வந்து ஓகே நீங்க சொல்றீங்க நாங்க கேக்குறோங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிட்டது மாதிரி எனக்கு தெரியுது. இப்பவும் நீங்க வந்து சொல்றது எனக்கு அந்த ஃபுல்லா, அதாவது நான் என்ன சொல்றது கிட்னில வலி இருக்குது, வயிற்றுக்குள்ள வலி இருக்குது, உடல் ரீதியா உள்ள பிரச்சனைகள் கிட்னிலேயே வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இதுக்கு வேண்டி நம்ம வந்து வெளியில அறிவை பயன்படுத்தி வெளியில இருந்து மாத்திரை எடுத்து உள்ள தள்ளுறோம், அந்த அது வந்து ரெக்டிஃபை ஆகுறதுக்காக வேண்டி நம்ம முயற்சி பண்றோம் இல்லையா? அப்படிங்கும் போது அகத்தை ரெக்டிஃபை பண்ண, அகத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கோ அகத்தை நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்கோ வந்து புறத்த அறிவை நாடி அறிவுல இருந்து வெளியில எடுத்துதானே உள்ள கொண்டு போறோம். ஓகே சரியா. இப்ப ஹார்ட் வந்து பீட் ஆகுது, நீங்க சொல்ற மாதிரி கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஹார்ட் பீட் நடந்துட்டு இருக்கு. அந்த ஹார்ட் பீட்டை வந்து நான் வந்து இப்ப நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சாலோ, இல்ல ரத்த ஓட்டத்தை நான் ஒரு 10 நிமிஷம் நிறுத்தணும் அப்படின்னு நான் நினைச்சாலோ அது என்னால முடியுமாயா? மேடம் 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 நான் அங்க க்வெஸ்சனுக்கு க்வெஸ்சன் கேட்டீங்க, நான் அங்க எங்க போறோம் மேடம்? இல்ல நம்ம டிஸ்கஸ் பண்றோம், இது க்வெஸ்சனுக்கு க்வெஸ்சன் இல்ல. அது வந்து இன்வாலண்டரியா நடக்கிறதெல்லாம் அகத்தை சேர்ந்தது. எது வந்து தானாவே இயங்குறதோ அதெல்லாம் அகத்தை சேர்ந்தது. எது வந்து நம்ம செய்யறோமோ, நம்ம வாலண்டரியா செய்யறோமோ அதெல்லாம் புறத்தை சேர்ந்தது ஐயா. இப்போ நம்ம ஹார்ட் பீட்டை நம்மளால நிறுத்துவோ, இல்ல ரத்த ஓட்டத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்மளால நிறுத்துவோ நம்மளால முடியாது. இப்ப மூச்சு கூட நீங்க ரெகுலேட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் என்னால இழுத்து பிடிச்சிக்கிறேன்னு ஒரு 10 செகண்ட் நீங்க இழுத்து பிடிக்கலாமே தவிர 10 நிமிஷத்துக்கு உங்களால இழுத்து பிடிக்கணும் அப்படின்னா நம்மளால முடியாது. ஏன்னா அது தானாவே அந்த 10 செகண்ட் பண்றத நீங்க புறம்னு நினைச்சீங்க அப்படின்னா அது அது அகமா புறமான்னு நீங்க சொல்லுங்க. பட் அது 10 செகண்டுக்கு தான் உங்களால ரெகுலேட் பண்ண முடியும். பட் அதை கண்ட்ரோல் பண்ணி நான் பர்மனண்டா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளால பண்ண முடியாது. சோ இப்ப நம்ம புரிதல் என்ன அப்படின்னா, தானாவே இயங்குறது தானாவே நடக்கிறது அகம்னு சொல்றோம். எது நம்மளா எஃபர்ட் போட்டு பண்றோமோ அதை நம்ம புறம்னு சொல்றோம் ஐயா. வாலண்டரியா நடக்கிறது எல்லாமே புறம், இன்வாலண்டரியா நடக்கிறது எல்லாமே அகம். இது புரியுறது ஐயா உங்களுக்கு? இது ஓகே மேடம், ஓகே மேடம், இது புரியுது. சோ இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், அப்ப அது அகத்தை சார்ந்தது அப்படின்னா அது தானாவே நடக்கிறதா நம்மளா செய்யறோமா? வலி வந்து தானாவே நடக்குது. ஆமா வலி தானா வருது. அதுக்கு இப்ப நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம் இல்லையா, நம்ம அது வந்து நம்ம தானா செய்யறோமா இல்ல அது நம்மளா செய்யறோமா, அது தானா நடக்கிறதா? அந்த வலியை சால்வ் பண்றதுக்கு நம்ம ஏதாவது அந்த அகத்தை சரி பண்றதுக்கு புறத்துல நம்ம வேலை செய்ய செய்யறோம் மேடம். அப்ப நம்ம புறத்துல செய்யறது அது புறம் தானே, அது எப்படி அகம்னு சொல்றீங்க? சரி மேடம், அந்த அறிவு வேலை செய்யட்டீங்கன்னா அப்புறம் அந்த வலி அப்படியே தானே மேடம் இருக்கும்?
ஆமா அறிவுறுத்துல நம்ம வேலை செய்யலாம். அகத்துலதான் அந்த 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 வலி வருது அப்படின்னா அந்த வலியை சரி பண்றதுக்கு நம்ம வேலை செய்யலாம். வலியே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுதான் நம்ம சொல்றோம். வலிங்கிறது தானா வருது. அது எப்படி மேடம் தானா போகும் வலி? ஐயா அதுதான் நம்ம ஐயா யோக சிகிச்சையில யோக சிகிச்சைன்னு ஒரு புக் போட்டிருக்காரு, அது நீங்க படிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும். உடம்புக்கு தன்னைத்தானே சரி பண்ற சாமர்த்தியம் இருக்கு ஐயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் இதெல்லாம் சரி பண்றோம் அப்படின்னு. நீங்க அந்த புக்கை படிச்சு பாருங்க, அந்த ஐயா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. உடம்புல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற சாமர்த்தியம் அந்த உடம்புக்கு உண்டு. தண்ணீர்ல போய் பஸ் ஃபார்மர் அளவுக்கு விட்டு இல்ல சுகர் இருக்கவங்களுக்கு அப்படி இருக்கவங்களுக்கு தான் பஸ் ஆகும். நார்மலா இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு காயம் ஏற்பட்டது அப்படின்னா அது தானாவே சரியா போயிடும். சரி மேடம், ஓகே மேடம். அது புறையோடுற அளவுக்கு நம்ம விட்டு நீங்க அந்த அளவுக்கு நீங்க எடுத்து போய் அதுல தண்ணியை போட்டு அதுல நம்ம அதெல்லாம் பண்ணி பண்ணா அப்ப பஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க சொல்றது ரைட்டு. சாதாரணமா ஒரு இடத்துல ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டது அப்படின்னா எந்த இது ஆனாலுமே அது அந்த உடம்புக்கு தன்னைத்தானே சரி பண்ணிக்கூடிய சாமர்த்தியம் அது உடம்புக்கு உண்டு ஐயா. சொல்லுங்க ஐயா, நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் என்ன புரியல? சரி, இப்ப உங்களோட டவுட் என்ன அதை சொல்லுங்க. என்னோட டவுட் அதுதான் மேடம், அதாவது உடல் ரீதியா நம்மளுக்கு வலி இருக்குது, உள்ள உள்ள வலிய வந்து ரைட்டு எண்ணங்கள் வந்து வருது, அது பிரவாகமா அப்படியே போயிடுது, இன்னொரு எண்ணங்கள் வருது வந்துகிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது ரைட்டு. ஒரு வலி வலியும் வருது, இப்ப நடந்து போறோம், இங்கிருந்து நடந்து போறோம், ஒரு ஒரு கிலோமீட்டர் நட போறோம், கொஞ்சம் காலு கை வலிக்குது, ஓகே அந்த இது வந்து வலி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் போயிடும். இப்படி பல நாட்களா வந்து ஏதோ வந்து இப்ப வாயு தொல்லை இல்லாட்டினா வந்து வலி வயிறு வலி பெர்மனண்டா இருக்கு, கிட்னில ஏதாவது பெர்மனண்டா இருக்குது, அந்த வலிகளுக்கு வந்து அதுவுமே சரியா போயிடும், அதுவா சரியா போயிடும். இந்த மனசு சொல்றது படி கேக்குறதா, அறிவு சொல்றது படி கேக்குறதா? மனசு சொல்றோம்னா அகத்து அகம் ஓகே, அகம் சொல்றபடி நம்ம பேசாம இருக்கலாம். ஆனா மனம் சொல்லி அகம் அறிவு செஞ்சு அறிவு வெளியில இருந்து அந்த மெடிசினவோ இல்ல இப்ப உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட கேட்டு ஐடியா அந்த ஐடியாவில பேசாம இருந்துக்கிறதோ, இது வந்து வெளியில இருந்து வந்து அகத்தை வந்து சரி பண்றதுக்காக நானும் கேக்குறேன். இல்ல இப்ப சரி, இப்ப இந்த வாய்வு பிரச்சனையே நம்ம எடுத்துப்போம். இப்ப ஒரு வாய்வு பிரச்சனை இருக்கு, நான் அது எதுவுமே பண்ணல அப்படின்னா அது தானா சரியா போயிடுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஓகே, இப்ப இதை பொறுத்த வரைக்கும் அறிவை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் வந்து உள்ள என்னால வாயு பிரச்சனையே எதுவும் சரி பண்ண முடியாது, ஆனா அது அக்ரவேட் ஆகாம இருக்க நான் என்ன தப்பு பண்ணேன், இனிமே என்ன தப்பு பண்ணாம இருந்தா இந்த வாயு பிரச்சனை எனக்கு சரியாகுங்கிறத பார்த்து அடுத்த சில நாட்களுக்கு நம்ம அந்த வாயு ஏற்படுத்திய கூடிய ஆகாரத்தை சாப்பிடாம நம்ம மிதமான ஆகாரத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த வயத்துக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரியான உணவை நம்ம அதுக்கு உள்ள கொடுத்தோம் அப்படின்னா அது தானாவே சரியா போயிடும் ஐயா. இப்ப ஒரு வாயு பிரச்சனையே நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு திருப்பியும் நம்ம வாயு சேர்க்கிற மாதிரி பொருட்களை போட்டாலும் அப்பதான் அது அக்ரவேட் ஆகி அப்ப நம்ம மருந்து இல்லாம சரி பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்குமே நம்ம கொண்டு விடுறோம். அப்படி இல்லாம ஒரு ப்ராப்ளம்னு வருது அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுட்டு ஆல்ரெடி இது வருந்திருக்கு இல்லையா, இப்ப அந்த அறிவை வச்சு புறத்துல நம்ம இது என்ன பண்ணலாம், இப்ப நம்ம இனிமே சாப்பிடுற சாப்பாடு இது எதனால வந்திருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கலாம். ஓ, நம்ம இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அதுதான் நம்மளுக்கு ஒத்துக்கல, இல்ல ராத்திரி நம்ம கண் முழிச்சோம் அதனால நம்மளுக்கு இந்த வாயு பிரச்சனை வந்திருக்கு, இல்ல நேத்துக்கு இதெல்லாம் நடந்தது இங்க வெளியில இதெல்லாம் நம்ம காரம் ரொம்ப சாப்பிட்டோம் அதனால நம்ம வாயு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு புரிதல் புரிஞ்சுட்டு இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம். ஓகே, இனிமே நான் அடுத்த கொஞ்ச நாள் சாப்பிட்றது பிளாண்ட் ஃபுட்டு, ரொம்ப உப்பு காரம் எல்லாம் சேர்க்காம, ரொம்ப வாயு பதார்த்தம் எல்லாம் சேர்க்காம நான் வந்து மிதமான ஃபுட்டு மிதமான ஆகாரத்தை நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நீங்க புறத்துல அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா அகத்துல அந்த வாயு பிரச்சனை தானாவே சரியா போகும். புரியுதா? கம்பராஜன் ஐயா உண்மை மிகவும் சரி நினைச்சிருக்காரு. ஓகே, தேங்க்யூ ஐயா. வேற யாருக்காவது
கேள்விகள் இருந்தா கேளு. சதாசிவம் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம்யா. வணக்கம் கிருஷ்ணர். அறிவை கொண்டு நாங்க அறிவை அடக்க முடியுமா? அறிவை கொண்டு அறிவை வழி நடத்த முடியுமா? நாங்க அறிவுக்கு தெரியுது, அறிவு நான் போய் அதுல டிஸ்டர்ப் பண்றேன்னு, ஆனா அதுக்கு அது புரிதலும் இருக்குது, ஆனாலும் அறிவு திரும்ப திரும்ப வந்ததை டிஸ்டர்ப் பண்ணி கண்டிருக்கு. நீங்க சொல்றீங்க அது நாளடைவில் போயிருமண்டு, ஆனா அது அறிவு தண்ட வேலையே செய்து கண்டு தான் இருக்கு. ஓகே, இப்ப அறிவு வந்து மறுபடியும் மறுபடியும் நீங்க சொல்ற மாதிரி மனசுக்குள்ள கைய வைக்கிறது, அது வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணறது அப்படின்னு நினைக்கிறதுனா, அப்ப நம்ம அது புரிதலை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அது இன்னும் கொஞ்சம் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்ப நீங்க அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு உங்களுக்கு நீங்களே ஒரு ஒரு க்வெஸ்சனர் இல்லைன்னா ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம் ஐயா. இப்போ இந்த எண்ணங்கள் வருது, உணர்ச்சிகள் வருது, இப்ப நம்ம அந்த அறிவை வச்சு அந்த எண்ணங்களை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. இல்ல வர உணர்ச்சிகளை நான் பிடிச்சு வைக்க முடியுமா, இல்ல நான் அதை நீட்டிக்க முடியுமா, அது தானாவே என்னால கொண்டு வர முடியுமா, ஒரு எண்ணத்தை அந்த அறிவை வச்சு ஒரு எண்ணத்தை தானாவே கொண்டு வர முடியுமா, வந்த எண்ணத்தை என்னால மாத்த முடியுமா, இல்ல இந்த எண்ணத்தை வேண்டாம் அப்படின்னு அதை டிஸ்மிஸ் பண்ண முடியுமா, இல்ல வந்த எண்ணத்தை அந்த டியூரேஷனை என்னால நீட்டிக்கவோ குறைக்கவோ முடியுமா அப்படின்னு நம்ம அதுதான் இந்த புரிதலை வந்து வெறும இன்ஸ்ட்ரக்ஷனா மட்டும் எடுத்துக்காம நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா. நம்ம உட்காந்து நம்ம எப்பெல்லாம் என்ன வருதோ அப்பெல்லாம் வந்து இது தானா வந்ததா, இதை நான் ஏதாவது கொண்டு வந்தேனா, இப்ப இதை என்னால மாத்த முடியுமா, இந்த எண்ணத்தை வச்சுட்டு நான் இது இது நாளைக்கு காத்தாரு எனக்கு 9 மணிக்கு இந்த எண்ணம் வரணும் அப்படின்னு நான் இப்ப அதுக்கு வந்து நான் ஒரு டைம் டேபிள் போட முடியுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம அதுல உள்ள இறங்கி ஆராய்ச்சி பண்ணி நம்மளே புரிஞ்சுக்கணும். இப்ப இவங்க சொல்றாங்களே அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அறிவை கொண்டு மனசை நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு புரிஞ்சுக்க நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம அதுக்கு பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். நீங்க ஃபுல்லா நீங்க பண்ணி டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த அறிவுக்கு வந்து என்ன இந்த எண்ணத்துக்கு இல்ல ஒரு உணர்ச்சியோ, இப்ப கோபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கோபம் தானா வரும், இல்ல வந்த கோபம் உடனே போகணும்னு நினைக்கிறோம், அது உடனே அது அறிவு எதிர்பார்க்கிற மாதிரி அது நடக்காது. அது எந்த வேகத்துல வருதோ அந்த வேகத்துல அதுக்கு எந்த டியூரேஷன்ல போகணுமோ அப்படித்தான் அது போகுமே தவிர, நம்ம நினைக்கிற நேரத்துல அது போகாது, நம்ம வரணும்னு நினைக்கிற நேரத்துல கோபம் வராது, நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல கோபம் போகாது. சோ இத நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்த்து நம்ம கம்ப்ளீட்டா எந்த உணர்ச்சியுமே எந்த எண்ணத்தையுமே என்னால தானா கொண்டு வர முடியாது, அதை தானா என்னால தள்ளவும் முடியாது அப்படின்னு அது புரிஞ்சுட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல அறிவு அங்க உள்ள போய் அது போராடாது ஐயா. இப்ப ஏன் போராடுது அப்படின்னா அது இன்னும் நினைச்சிட்டு இருக்கு, இல்ல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், ஏதாவது பண்ணி நான் அந்த மனசுல இருக்கிற இந்த எண்ணத்தையும் இந்த உணர்ச்சியையும் என்னால மாற்ற முடியும் அப்படின்னு அறிவு நினைக்க நினைக்கதான் அது உள்ள போய் எனக்கு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அந்த பொறுப்பு என்னுடையது அப்படின்னு அறிவு நினைக்கிற வரைக்கும் அது போராடிட்டுதான் இருக்கும். அப்ப நாங்க அந்த ஒரு நினைவை வச்சு கண்டிருக்கு, அந்த அறிவுக்கு ஒரு நினைவு இருக்குது, இதை மாற்ற முடியும் என்றோ அல்ல ஒரு நினைவு இருக்கு, அந்த நினைவுல இருந்து அது மீள முடியாம இருக்கு அறிவால. அப்ப நீங்க அதுக்கு அதுக்கு புரிய வைக்கணும், எப்படி புரிய வைக்கிறது, சரி இப்ப இந்த அறிவு என்ன நினைக்கிறது, இந்த எண்ணத்தை நம்ம இப்படி பண்ணிட முடியும் நினைக்கிறது, இல்ல இந்த உணர்ச்சியை இப்படி பண்ணிட முடியும் நினைக்கிறது, அது அந்த மாதிரி ஆக்சுவலா பண்ண முடியுமா, அப்ப நம்ம அதுக்கு டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். ஓகே, இந்த எண்ணம் நாளை காத்தால 9 மணிக்கு வரணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், வருதுதான் நீங்க பாருங்களேன் வருமா, அறிவை வச்சு நீங்க எவ்வளவோ நீங்க சொல்லி பாருங்க, அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருங்க அறிவை வச்சு மனசுக்கு, நாளை காத்தால 9 மணிக்கு எனக்கு இந்த எண்ணம் வரணும் அப்படின்னு சொன்னா அந்த மனசு கேக்குமா, கேக்காது இல்லையா. சோ இந்த மாதிரி நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்க 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 அந்த அறிவு வந்து
தூத்து போயிட்டோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கும். ஒரு காலத்துல அது நல்ல முயற்சி பண்ணி அது எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு முட்டி மோதி என்னெல்லாமோ பண்ணி பார்க்கும், அது எப்படி என்ன விதமா ட்ரை பண்ணாலுமே அறிவால மனச எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது நம்மளுக்கு புரியும் ஐயா. அது புரியுற வரைக்கும் அந்த ஆராய்ச்சியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த புரிஞ்சிருது அப்படின்னா அந்த க்ஷணமே அது விட்டுடும். விட்டாச்சுன்னா விடுதலை, அது பிடிச்சாதான் பற்று, விட்டுட்டோம்னா விடுதலை தான். ஒரு கவலை கவலை வருது வருண்டா அதுல ஆனா அப்போ அறிவு ஈடுபட்டு. ஆமா அதான், அப்ப அறிவு என்ன நினைக்கிறது, எனக்கு இந்த கவலை வரக்கூடாது, எப்படி எனக்கு எப்படி இந்த கவலை வரலாம், எனக்குதான் எல்லாம் புரிஞ்சிருக்கு, அப்ப எப்படி எனக்கு கவலை வரலாம் அப்படின்னு நினைக்கிறது இல்லையா அறிவு, கரெக்டா ஐயா? புரிதலே என்ன சொல்றது, கவலைகள் வரும், கவலைகள் வந்தாலும் ஓகே, எது வந்தாலும் ஓகே, எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் குடுங்கிறது தானே புரிதலே. நம்ம திருப்பியும் கவலை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா அந்த அறிவு அங்க போராட ஆரம்பிக்கிறது. வெளியில ஒரு சூழல கவலை வரும்படியா நடந்ததுன்னா மனசுக்குள்ள அந்த கவலை வரும். இந்த கவலை வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தானேயா போராட்டமே. அப்ப மனசையும் அறிவையும் பிரித்து பார்க்க தெரிய வேணும். மனசு எப்படி இருந்தாலும் ஓகே, அதுல கவலை வந்தாலும் ஓகே, கோபம் வந்தாலும் ஓகே, துக்கம் வந்தாலும் ஓகே, சந்தோஷம் வந்தாலும் ஓகே, மனசை பொறுத்த வரைக்கும் அது என்ன வேணா எப்படி வேணா எந்த நேரம் வேணா எப்படி வேணா இருக்கலாம் யா, அதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துடணும். அது அறிவு வந்து புறத்துக்கு மட்டும்தான் இருக்குது என்று எடுத்துக்கலாம். ஆமா, அந்த கவலையை வச்சோ இல்ல கோபத்தை வச்சோ வெளியில ஏதாவது நம்ம ரியாக்ட் பண்றோம். இப்ப கோபம் வருது, கோபத்தை நம்ம க்வெஸ்சன் பண்ணவோ ஏன் கோபம் வந்தது அறிவு கேட்கவோ அறிவுக்கு அங்க வேலை இல்லை. அப்ப அந்த அறிவுக்கு அந்த கோபம் வந்ததுன்னா என்ன வேலை, வெளியில நம்ம ரியாக்ட் பண்றோம் இல்லையா, கோபத்தை காமிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வேலை இருக்கு. உள்ள கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கோ கோபத்தை மாத்துறதுக்கோ கோபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கோ ஏன் இந்த கோபம் வந்தது அப்படின்னு நினைக்கிறதுக்கோ அறிவுக்கு வேலை இல்லை. ஆனா கோபம் வந்தாச்சு, இந்த கோபத்தை புறத்துல நான் எப்படி காமிப்பேன், இப்ப அவங்க கிட்ட நான் கோபமா இதை சொல்றதா, இல்ல அதையே நான் வந்து ஒரு வேற விதமா சொல்லி பாக்குறதா, இல்ல அதையே ஒரு ஜோக்கா சொல்லி அவங்கள்ட்ட அந்த பாயிண்ட நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். எப்படியாவது எனக்கு இது அவங்க பண்றது பிடிக்கல, எனக்கு அது வந்து கோபம் வருதுங்கிறத, அவங்க பண்றது தப்புங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத அந்த அறிவை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட அவங்களுக்கு எப்படி ட்ரைவ் பண்ணணுங்கிறதுக்கு அந்த அறிவை யூஸ் பண்ணிக்கலாம். அதே அறிவை வச்சு உள்ளுக்குள்ள இந்த கோபத்தை ஏன் நீ கோபம் வந்து மனசுட்டு போய் நீ ஏன் கோபப்பட்ட, எப்படி உனக்கு இந்த கோபம் வரலாம், நான் தான் இவ்வளவு புரிதல் இருக்குல்ல, நான் தான் சொல்றேன் எல்லாம் கோபம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அப்ப என்ன அர்த்தம், நம்ம அறிவை வச்சு உள்ளுக்குள்ள போராடுறோம்னு அர்த்தம் இல்லையா ஐயா? ஆனா வெளியில போராடு, வெளியில போராடுக்கும் அது மனதை பண்ற மாதிரி. வெளியில எங்க போராட்டம் எப்படி சொல்றீங்க சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. கோபம் மறைக்க, கோபம் மறைது, அத வெளியில நான் அங்க கோபப்பட்டு மற்றவர்களை பேசிக்கிட்டு மற்றவர்களோட சண்டை கிட்டு போடுறோம். ஆமா அதுதான் சொல்றேன். சோ இப்ப நம்மளுக்கு கோபம் வந்துருது, இப்ப வெளியில நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம், அந்த வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறது நம்ம கையில இருக்கு இல்லையா. அப்போ அந்த கோபம் வர்றதுக்கும் வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்குயா, அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம அந்த வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ற விதத்தை நம்மளால மாத்த முடியும். இல்ல மாத்தல, நம்ம பழையபடி நம்ம கோவத்துல நம்ம அவங்களை திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நம்ம கில்ட்டியா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கில்ட் வர்றதே எதுக்குன்னா நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணாதேங்கிறதுக்கு தான். சரி ஓகே போனா போறது, இந்த தடவை நம்ம கோச்சுட்டோம், நெக்ஸ்ட் டைம் இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு நீங்க எடுக்கணும். கோவம் வந்துருது, வெளியில திட்டிட்டீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள நீங்க பேசினது உங்களுக்கே அது சரியா படல, நீங்க ஒரு முடிவு எடுக்கணும், இந்த மாதிரி நான் பேசிட்டு கூடாது, நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஆச்சு அப்படின்னா நான் வேற மாதிரி இதை நான் டீல் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க. இந்த மாதிரி உள்ள புறக்கணிச்சுட்டு மனசை கம்ப்ளீட்டா புறக்கணிச்சுட்டு வெளியில இந்த கோபத்தை நீங்க காமிக்கிற விதத்தை மாத்தணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ண அந்த அறிவு தானாவே அதனோட வழிய மாத்திண்டு இந்த கோபம் வரும். ஒரு புறத்துல ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா கோபம் வராது வரக்கூடாதுன்னு நம்ம யாருமே சொல்லுங்க ஐயா, யாருக்கு கூட கோபம் வரும், எல்லாமே வரும்.
அந்த டிஃபரன்ஸ் வந்து வெளியில நம்ம எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றோங்கிறது நம்ம கையில இருக்கு இல்லையா. அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முடிவு, ஓகே இந்த தடவை நம்ம எப்படி பண்ணிட்டோம், ஓகே போனா போறது, நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம அதை மைண்டை புறக்கணிச்சுட்டு அறிவுக்கு வேற விதமா வேலையை கொடுக்கணும். இப்போ புறத்துல நீ இப்படி பண்ணு, அடுத்த தடவை புறத்துல, அடுத்த தடவை நீ இப்படி பண்ணு, புறத்துல நீ அடுத்த தடவை இப்படி பண்ணு அப்படின்னு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க 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 அது தானாவே மாறும் ஐயா. ஓகே நன்றி. வணக்கம் மேடம். மறுபடியும் மேடம், இப்ப அறிவு வந்து சொன்ன மாதிரி இப்ப நம்ம வந்து ரெகுலரா காலையில 5:30 தூங்கி எழுறோம், அது ரெகுலரா செய்யறோம். ஆனா என்னைக்கோ ஒரு நாளைக்கு 3:30 to 3:30 ஒரு சூழ்நிலை நம்ம எழுணும்னு சொன்னாக்க காலையில நைட்டே என்ன பொறுத்து நைட்டே இப்ப நான் மனசுல நினைச்சிடுவேன், காலையில நம்ம வந்து இன்னைக்கு 3 அலாரம்லாம் வைக்க மாட்டேன், 3 காலையில எழுணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு தூங்கிடுவேன். ஆனா கரெக்டா 3 எழுந்துருவோம். அப்போ அந்த அறிவு தான் உள்ள வந்து அது செயல்படுறதா? எஸ் அதான். இந்த மாதிரி நீங்க டியூன் பண்ண முடியுமா? டெம்பரரி டியூனிங் இதெல்லாம். நீங்க பர்மனன்ட்டா டியூன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது. நம்பர் 2, இது எல்லாருக்குமே சாத்தியமா அப்படின்னு கேட்டாலும் இட் இஸ் நாட் பாசிபிள். கீழே போட்டுட்டு மனசை புறக்கணிச்சுட்டு அறிவை புறத்துக்கு வேலை யூஸ் பண்றதுங்கிறது எல்லாராலையுமே சாத்தியப்படக்கூடியது, அதுதான் எல்லாருமே பண்ண வேண்டியது. பட் இந்த மாதிரி டியூனிங் ஆஃப் த மைண்ட் பண்றாங்க இல்லையா, அது எல்லாருக்குமே சாத்தியப்படுமா அப்படின்னா சாத்தியப்படாது. சாத்தியப்படுறவங்களுக்கும் எப்பவுமே சாத்தியப்படுமா அப்படின்னா அப்பயும் நம்ம சொல்ல முடியாது. இல்ல, ஒரு முக்கியமான வேலை 2 கழிச்சு இந்த வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்குவோம், ஆனா நடுவுல மறந்துடுறோம். ஆனா கரெக்டா 2 கழிச்சு டக்குன்னு அந்த வேலையினுடைய ஞாபகம் தானாவே டக்குன்னு வந்துடுது. அந்த மாதிரி இருக்கா அறிவு செய்யற வேலை தானே அதெல்லாம்? அப்ப அறிவு அகத்திலயும் இந்த மாதிரி வேலை செய்யுது. நீங்க சொன்ன மாதிரி அகத்திலயும் அப்ப அறிவு வேலை செய்யுதுன்னு தானே அர்த்தம்? ஒரு சில அறிவு வந்து வச்சு நம்ம டிசைட் பண்றோமா, இதை பண்ணணும் அப்படின்னு புறத்துக்கு நம்ம ஒண்ணு பண்ணணும்னு டிசைட் பண்றோம் இல்லையா. அப்போ அதுக்கான எனர்ஜியை சப்ளை பண்ணுறது, நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, அறிவு வந்து ஒரு முடிவு பண்ணிருது அப்படின்னா அதுக்கான எனர்ஜியை சப்ளை பண்ணுறது மைண்ட். சோ அதுவும் இதுவும் சேர்ந்து செயல்படும். அதுக்குதான் அறிவை கொஞ்சம் நம்ம நிறையவே டிசைட் பண்ணி வைக்கணும். இப்ப நம்ம நாளைக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், நான் பண்ண போறேன் நாளையில இருந்து அப்படின்னா அது அறிவை கொண்டுதான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். நம்ம நாளைக்கு காத்தால எழுந்து நம்ம பண்ணணுங்கிறது எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி வில் பி சப்ளைடு. அப்போ அதை நீங்க செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் 100% இருக்கு. எனர்ஜி சப்ளை பண்றது மனசு, செயல்படுத்துறது அறிவுன்றீங்க. எஸ் அதே மாதிரி வெளியே இந்த இப்ப கோபம் வர்றத எக்ஸ்டன் ஆகும்போது எக்ஸ்டன் ஆகுறது எல்லாம் அறிவாலதான் எக்ஸ்டன். அப்போ நடுவுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேப் கிடைக்குது, அதையும் தாண்டி புற சூழ்நிலையினால நிறைய தாக்குதல் வரும்போது கோபப்படுற மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படி சொல்றேன் உதாரணத்துக்கு, அப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கோபம் மறுபடியும் தூண்டப்படும் போது அப்போ நம்ம நிறைய கோபம் வந்துடுது வெளியே. அவர் கேட்டார் நிறைய இது கேட்டார் அந்த மாதிரி. அப்ப அது எக்ஸ்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லீங்களா? அது இந்த அறிவு அதான் see நம்மள அறியாமலே நடந்துருது அப்படின்னா அது அகம். அறியாம நம்மள அறியாமலே பட்டிட்டோம் அப்படின்னா அப்ப அதுவும் மனசாவே எடுத்துக்கோங்கம்மா. நம்ம அறிஞ்சு தெரிஞ்சு பண்றதுதான் அறிவு. இல்ல இல்ல அறிஞ்சு இல்லைங்க மேடம், இப்ப புற சூழ்நிலைனால அந்த கோபம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகுது நம்மளுக்கு. ஏன் எக்ஸ்டன் ஆகுது? நம்ம அது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு கவனத்தை அந்த கோபத்து மேல திருப்புறோம் இல்லையா? கவனம் நாம திருப்புறது இல்லையாங்க மேடம், சூழ்நிலையினாலவும். ஆனா கோபம் வருது ஃபர்ஸ்ட், அந்த ஒரு கேப் கிடைக்கும் நாமளே கொஞ்சம் சரி அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த தாட் வந்து கோபம் குறைய வருது. இருந்தாலும் மறுபடியும் புற சூழ்நிலையினால புறத்துல இருந்து நமக்கு மறுபடியும் கோபத்தை தூண்ட வரும்போது மறுபடியும் அந்த அமைதியான இடம் மறுபடியுமே கோபம் மறுபடியும் வர்ற அளவுக்கு. ஆமா, வெளியில சூழலை திருப்பியும் அதே மாதிரி இருந்தா திருப்பியும் அதே மாதிரி என் உணர்ச்சிகளை தூண்டும் அது இல்லையா? வெளியில என்ன நடக்கிறதோ அதுக்கான உணர்ச்சிகள் உள்ள வர்றதுங்கிறது அகம் தானே, மனம் தானே, அது மனத்துல தானாவே வரும்.
அது அறிவோட வேலை இல்ல. வெளியில என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றது மனசோட வேலை. எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணத்தையோ உணர்ச்சிகளையோ கொடுக்க வேண்டியது மனசோட வேலை. அத வச்சு அந்த வந்த உணர்ச்சிகளை வச்சு மன வந்த எண்ணங்களை வச்சு வெளியில ஏதாவது பண்ண முடியும்னா அதை எடுத்து பண்றதுதான் அறிவோட வேலை. இப்ப மறுபடியும் அந்த கோபத்தை தூண்டும் போது வர்றது மனசுல இருந்து வர்றதுதான் அது. எஸ் அது ஆட்டோமேட்டிக்கா வருது. அது நம்மளா கொண்டு வர்றது இல்ல இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காவே வருது. வருது. அதை வந்து சரி பண்ணணும்னா வெளியே அறிவு வச்சுதான் சரி பண்ணணும். மனசுல தானா அது வந்து அப்படி பண்ணா கூட மனசுல தானா அது குறையணும் அப்படின்னா அறிவு தான் அதுக்கு பயன்படணும். அறிவு வச்சுதான் மனசுல குறையறத பத்தி அறிவு எதுவுமே பண்ணக்கூடாதுமா. மனசுல கோபம் குறையணுமா குறையக்கூடாதா இருக்கணுமா இருக்க கூடாதா அதெல்லாம் நம்மளுக்கு வேலையே இல்லை. அறிவை பொறுத்த வரைக்கும் மனசை என்ன பண்றதுங்கிறது கண்டுக்கவே வேண்டாம். அங்க நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதுமா. வெளியில ஏதாவது அந்த கோபத்தை வச்சு வெளியில ஏதாவது வேலை பண்ணணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அறிவை. அங்கதானே அந்த அறிவு தப்பு பண்ணுறதுன்னு சொல்றோம். அறிவு என்ன நினைக்கிறது, உள்ள இந்த கோபத்தை மாத்தலாமா, உள்ள கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதை நான் குறைக்க முடியுமா, டியூரேஷனை ஜாஸ்தி பண்ண முடியுமா குறைக்க முடியுமான்னு அறிவை எட்டி பாக்குறது இல்ல. அறிவு வந்து உணர்ச்சி வருதுமா அது நீடிக்கிறதும் குறைக்கிறதும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அறிவு வந்து அதுவா நீடிக்கும் இல்ல அதுவா குறைக்கும்னு, பட் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வர உணர்ச்சிகள் அது வந்துட்டு போயிடுது. அறிவு எட்டி பார்த்து அதை நான் புடிச்சு வச்சு நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு போராடுறச்சே அந்த கவனத்தை வந்து வெளியில கொடுக்காம உள்பக்கம் திரும்பறச்சே அப்போ அந்த எண்ணம் நீடிக்கும், அந்த உணர்ச்சிகள் நீடிக்கும் அதிகமாகும். அதனாலதான் உள்பக்கம் போராடாம விட்டுட்டோம்னா அது போயிடும். அது எப்படியுமே நீங்க போராடினாலுமே அது ரொம்ப நாள் தங்காதுமா, அது எப்படியுமே அது போயிடும். இல்ல அதான் தெரியல. சரி, இந்த அறிவு மனசு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலான்றதுனாலதான் புரியுது. ஒரு சில நேரங்கள்ல அந்த சூழ்நிலை இப்ப அந்த கோப சூழ்நிலை அந்த சண்டை வெளி சூழ்நிலாம் நின்றுட்டா கூட அது உள்ளுக்குள்ள அந்த படபடப்பு அந்த கோபத்தினுடைய தாக்கம் கொஞ்ச நேரம் இருக்குது இல்லைங்களா? அதை விட்டுடுங்க, அது தானாவே சரியா போயிடும். அதுல செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல. அந்த உள்ளுக்குள்ள இருக்க படபடப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இதுவோ நீங்க எதுவுமே பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை. உங்க வேலை அங்க இல்லவே இல்லை. இன்னைக்கு ஒரு சூழ்நிலை கூட நான் அதை சொல்றேன் பாருங்க மேடம். இன்னைக்கு இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல இங்க வந்து COVID-19 தடுப்பூசி அபவ் 60 எல்லாம் சீனியர் சிட்டிசன் தடுப்பூசி நான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு போயிட்டேன். ஆனா போகும்போது எனக்கு போன் வழியா சொல்லிட்டாங்க, இப்படி எல்லாம் பின்னாடி என்ன வந்தாலும் நாங்க பொறுப்பு இல்ல அப்படின்ட்டு சிலதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, பயப்படாத போங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்ன பின்னாடிதான் மனசுக்குள்ள சரி சொன்னா சொல்றாங்கன்னு அப்புறம் போயிட்டேன். அங்க போயிட்டு அந்த உள்ள இன்ஜெக்ஷன் ரூம்ல நுழைஞ்சோம்னா ஒரு சின்ன அப்படியே படபடப்பு ஒரு ஒரு செகண்ட் மாதிரி, அப்புறம் இது தானா வருது போகுதுன்ற மாதிரி டக்குன்னு அது போயிடுச்சு மேடம். போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அதான் அந்த ஒரே செகண்ட் தான் அந்த மாதிரி அந்த வெளி ஸ்கூல்னால வர்ற சொன்னதுனால வந்த ஒரு படபடப்பு, அப்புறம் ஒரே செகண்ட் அது ஒரே செகண்ட் கூட நீடிக்கல. அப்புறம் போயிட்டு நான் இன்ஜெக்ஷன் போட்டு நல்லபடி வந்துட்டேன். எனக்கு புரிஞ்சு அது ஒரு செகண்ட்ல அது போயிட்டு அப்புறம் நார்மல் ஆயிட்டு.
சந்தேகங்கள் சில அடிக்கடி எங்களுக்கு உங்க அளவுக்கு இல்லைங்க மேடம், சந்தேகங்கள் நிறைய வருது எல்லாருக்குமே. நம்ம எல்லாருக்குமே வருமா, அதெல்லாம் வந்து வந்து போயிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் கவலையப்படாதீங்க. சரி சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. கம்பராஜன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம்யா. வணக்கம்மா. மல்லியாமா பேசுறப்ப காலையில ஒரு நாள் மூணு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அறிவு தானே வேலை செய்யுதுன்னு அவங்க சொன்னாங்க. நீங்க அதுக்கு வந்து அதை டெம்பரவரியா அதை டியூன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. என் கருத்து என்னன்னா, அந்த மூணு மணிக்குள்ள ரெண்டு மணி நேரம் எந்திரிச்சிருப்பாங்க அவங்க, 12 மணிக்கு ஒருக்கா எந்திரிச்சிருப்பாங்க, 1 மணிக்கு ஒருக்கா எந்திரிச்சிருப்பாங்க, அப்புறம் தான் 3 மணிக்கு எந்த. அப்போ வந்து அறிவு குறிக்கிறப்ப பூராமே நம்மளுக்கு அகத்துல டிஸ்டர்பன்ஸ் கிடைச்சிட்டு தான் ஆகிட்டு தான் இருக்கும். என்னைக்காவது டெய்லி எந்திரிக்கிறதுங்கிற வேற, என்னைக்காவது எந்திரிக்கிறப்ப அது வந்து அறிவால நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும். அதுக்கு அலாரம் வச்சுட்டு ஒழுங்காக படுத்தோம்னா, நம்ம எந்திரிக்கணுங்கிற ஒரு உணர்வோட படுத்தோம்னா டான் எந்திரிச்சிருவோம் நிச்சயமா. அது 90% ஒரு மணி 12 ஒன்று இப்படி எந்திரிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை ஒருவேளை அவங்க எந்திரிச்சாலும் எந்திரிச்சிக்கலாம், அது வில்லன் குட். ஒண்ணு ரெண்டாயிரம் இப்ப சொன்னாங்களே கோவிட் இன்ஜெக்ஷன் போட போறப்ப படவெடுப்பு, அந்த செகண்ட் புரிதல் தான் சூப்பர். அவங்க சொன்னது அந்த செகண்ட்ல புரிதல் கிடையாது, அந்த ஒவ்வொரு செகண்டையும் புரிதலோட நகர்த்த ஆரம்பிச்சிட்டோம்னா அது அது பை ப்ராக்டிஸ் ரொம்ப சூப்பரா. அது வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும், பட் வந்து அது வந்து அந்த செகண்ட் புரிதல் தான் முக்கியம். அந்த செகண்ட்ல நம்ம புரிதலை கொண்டாடுறது அந்த அந்த அறிவோட வேலை. அந்த டிஸ்டர்ப் பண்ணாம கொண்டாந்துருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்துக்கிற எல்லாருமே ஒவ்வொரு நிமிஷமாவது பேசணும்னு வைங்கம்மா, எல்லாரும் ஒரு நிமிஷமாவது இல்லை அரை நிமிஷமாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா சொல்ல சொல்லுங்க, அப்பதான் மற்றவங்களுக்கு ஒரு அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, ரொம்ப நன்றிமா. சோ ஐயா சொல்ற மாதிரி இது ரெக்கார்டட் செஷன், நிறைய பேர் பின்னாடியும் பாக்குறாங்க, புதுசா வரவங்களுக்கு எல்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்கிறதுனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வாங்க நிறைய பேர் வந்து பேசுங்க. தேங்க்யூ ஐயா. கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே.